வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெற வேண்டி நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நாம நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யறதுக்கும் அதுல ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனா நாம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் உணவில் சில குறிப்பிட்ட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக் கொள்ளும் பொழுது இதனால நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். அந்த நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக பன்றி இறைச்சியில் இருந்திருக்கு. ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகம் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்தும் நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கவும் குணப்படுத்தவும் முக்கியமான சத்து. இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு இதய பிரச்சனைகள் ஆரம்பித்து நரம்பு சேதத்தை எல்லாம் வந்து உண்டாக்கும். நம்ம கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன்களில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி நம்ம மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே தடுக்கலாம், அதே போல குணமும் படுத்திக்கலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே இறைச்சியை உங்களுடைய டயட்டில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்து, புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களில் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் அதாவது திணை போன்றவை விட்டமின் பி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் முழு தானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகளை பலம் பெற வச்சுக்கலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கனால் அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையும் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. நீங்கள் பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், மீன் போன்றவற்றையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கும் உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அப்படியே அந்த அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம். உலர வைத்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அதாவது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கிறது. அத்திப்பழம் நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்கிறது, வராமலும் தடுக்கிறது.
பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுத்துக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டையை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால மாதுளம் பழம் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இது நரம்பு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. நரம்பு மண்டலத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக, அதாவது வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க வந்து இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவரை நெல்லிக்காய் கொடுக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். குறிப்பா நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும். அதனால நம்மளுடைய நரம்பு மண்டலம் எல்லாம் வலுப்பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற சார்ந்த அந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நீங்க சாப்பிடும் போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் நீங்க இதன் மூலமாக தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி எல்லாம் வெற்றிலைக்கு உண்டு அப்படின்றதால தொடர்ந்து வெற்றிலையை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கோங்க. நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை நீங்க முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடுவதால முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை நீங்க சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான பலத்தை, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நர்வ்ஸ், அப்புறம் உங்களுடைய போன்ஸ், உங்களுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறும். இதை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய வீக்காக இருக்கக்கூடிய உடம்பு கூட, பலகீனமாக இருக்கக்கூடிய உடல் கூட ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும், அதை பலம் பெற ஆரம்பிக்கும். அப்போ நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போய் உடல் எடை ரொம்பவே மெலிஞ்சு காணப்படுறவங்களாம், உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முக்கியமானது. இப்போது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்குமே தினமும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அது எந்த பழமாகவும் இருக்கலாம், அதே போல் அது நீங்கள் உணவுகளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். அனைவரும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து முன்னாடியே விடுபடலாம். கீரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நரம்புகள் பலம் பெறுவதற்கு இன்றியமையாதது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். இப்போ நீங்க தொடர்ந்து வந்து கீரைகளை எடுத்துக்கணும். இப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்க எழுதும் போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, உடல் சோர்வு அடைவது, களைப்பு, தலைவலி, நிலைத்தரு மாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் ஊட்டச்சத்து, அதுவும் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சியும் கூடவே நீங்கள் செய்யுங்க. வீக்காக இருக்கக்கூடிய உங்களுடைய நரம்புகள்லாம் பலமாக ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனையான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.